பிக் பாஸ் சீசன் 4ல கடந்த எவிக்ஷன்ல டபுள் எவிக்ஷன் மூலமா ஜித்தன் ரமேஷ் அப்புறம் அரந்தாங்கி நிஷா இவங்க ரெண்டு பேருமே பிக் பாஸ் வீடு வெளில வந்திருக்காங்க. இந்த நிலையில வெளில வந்திருக்கக்கூடிய அரந்தாங்கி நிஷா தன்னோட பிக் பாஸ் 4 அனுபவங்களை பத்தியும் மொத்த ஹவுஸ்மேட்ஸை பத்தியும் சில விஷயங்களை ஷேர் பண்ணிருக்காங்க. பிக் பாஸ் வீடு வெளில வந்த நிஷா ஸ்ட்ரைட்டா தான் வீட்டுக்கு தான் போயிருக்காங்க. போனதுக்கு அப்புறமா அவங்க வீட்டு வாசல்ல அவங்களுக்கு ஆரத்தி எடுத்து நிஷாவோட அம்மா அவங்க திருஷ்டி சுத்தி போட்டு தான் வீட்டுக்குள்ளேயே அனுப்பியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் குழந்தைய பார்த்ததுக்கு அப்புறமா நிஷா ரொம்ப எமோஷனலா கதறி அழுதிருக்காங்க. அது சம்பந்தமான வீடியோஸ் கூட இப்ப சோசியல் மீடியா ஃபுல்லா ரொம்ப வைரலா பரவி வந்துகிட்டு இருக்குது. இந்த நிலையில பிக் பாஸ் சீசன் 4 பத்தி நிஷா அவங்க பேசும்போது என்ன சொல்லிருக்காங்கன்னா, நான் உள்ள நுழையும் போதே இந்த ஷோ ஃபுல்லாவே ரொம்ப என்டர்டைன்மெண்டா கொண்டு போகணும், அதே சமயம் எந்தெந்த இடத்துல எந்தெந்த விஷயங்கள்லாம் பதிவு பண்ணணுமோ அதெல்லாம் பதிவு பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான் நான் உள்ளே போனேன். இன்னொரு பக்கம் நான் யார் மனசையும் உடைச்சிடக்கூடாது, யார் மனசையும் காயப்படுத்திடக்கூடாது அப்படிங்கிற நிலைப்பாட்டிலே இருந்துட்டேன். அந்த ஒரு காரணத்தால என்னவோ தெரியல என்னால சரியா இண்டிவிஜுவலா கேம் விளையாட முடியல அப்படிங்கிற பார்வை உங்க எல்லாருக்குள்ளயும் இருக்குது. அந்த விஷயத்த கமல் சார் அடிக்கடி சொல்லுவாரு. சொல்ல போனா அப்படிப்பட்ட பாச வலையில மாட்டிக்கிட்டதாலதான் என்னோட இண்டிவிஜுவாலிட்டி காமிக்க முடியல. அந்த ஒரு விஷயத்த நான் ரொம்ப பிடிவாதமா இருந்துட்டேன். அதுவும் என்னோட வெளியேற்றத்துக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படிங்கிற மாதிரியும் சில விஷயங்களை ஓப்பனாவே பேசியிருக்காங்க. ஆனா அந்த விஷயம் ஃபேன்ஸுக்கு இவ்வளவு பெரிய ஏமாற்றத்தை கொடுக்கணும் நினைச்சு கூட பாக்கல. அப்படிப்பட்ட நிஷாவை அவங்க எதிர்பார்க்கல அப்படிங்கறத நான் வெளில வரும்போதுதான் புரிஞ்சுக்கிட்டேன். ஃபைனல்ஸ் நடக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் வாரங்கள் தான் இருக்கு, இன்னும் கொஞ்சம் நாட்கள் இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ள ஒரு தாக்கம் ஏற்பட்டிருக்குது. அதை நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு இப்ப கன்ஃபார்மா புரிய வந்திருக்குது, இந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாருக்கிட்டையுமே நான் கேமை கேமா பார்த்துட்டு கேமை தாண்டி அந்த லிமிட்டை கிராஸ் பண்ணாம இருந்திருந்தனா நானும் ஒரு ஸ்ட்ராங்கான கண்டஸ்டண்டா உள்ள இருந்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக பல இடங்கள்ல எனக்கு தெரியாம நான் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். அதுவும் என்னோட எவிஷனுக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் இந்த லவ் பெட்னு சொல்லுவீங்க இல்லைங்களா, அந்த விஷயத்துல நான் ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருந்தேன். அர்ச்சனா அக்கா, ரியோ, சோமசேகர், கேபி, நாங்க எல்லாருமே ஒரு குடும்பம் மாதிரி ரொம்ப ஜாலியா தான் இருந்தோம். இன்னொரு பக்கம் இந்த லவ் பெட்டை பிரிக்கணும்னு யார் யாரும் நினைச்சாங்களோ அவங்களோட பிளான் பக்காவா நடந்திருக்குது. குறிப்பா பல இடங்கள்ல நான் இண்டிவிஜுவலா விளையாட மாட்டேன், பழைய நிஷாவா காணோம், அந்த நிஷாவா காணோம் அப்படிங்கிற மாதிரி ஆறு என்னை பத்தி குறை சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அவர் தொடர்ந்து என்னை பத்தியுமே சொல்லிட்டு இருக்கிறது ரொம்ப இரிட்டேட்டா இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சில விஷயங்களை பதிவு பண்ணிருக்காங்க. இன்னொரு பக்கம் அனிதா அவங்களை பொறுத்த வரைக்கும் சின்ன விஷயத்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஊதி ஊதி பெருசாக்கிடுவாங்க. நான் கடந்த எவிஷன்ல வெளில வர வரைக்கும் அந்த விஷயத்த அவங்க பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஒரு பிரச்சனையை எல்லாருமே சால்வ் பண்ண தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்போம். ஆனா அந்த இடத்துல அனிதா விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அவங்க பக்கம் இருக்கிற நியாயத்தை சொல்ற அப்படிங்கிற பேர்ல திரும்ப திரும்ப ஒருத்தவங்களை குற்றம் சுமத்தி அவங்கள தப்பா போர்ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி சில இடங்கள்ல எனக்கு அனிதாவை பாக்குறது போது ரொம்ப கோபமா வரும். இந்த பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஒஸ்ட் பெர்ஃபார்மர் டாஸ்க்ல கூட தேவையில்லாம என் பேரை இழுத்து தான் பக்கம் இருக்கிற நியாயத்தை சொல்ற அப்படிங்கிற பேர்ல என்ன டேமேஜ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை நிஷா அவங்க ரொம்ப ஆதங்கமா தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஷோவை பார்த்துருக்கக்கூடிய நீங்களும் கமல் சாரும் சொல்ற மாதிரி ஒருவேளை இந்த பாசம் அப்படிங்கிற விஷயத்த நான் பயன்படுத்தாம அந்த விஷயத்த நான் முக்கியத்துவம் கொடுக்காம இருந்திருந்தா நானும் ஒரு ஸ்ட்ராங்கான கண்டஸ்டண்ட்டாக இருந்திருப்பேன், சொல்ல போனால் ஃபைனல்ஸ் வரைக்கும் போயிருப்பேன் அப்படிங்கிற மாதிரியும் சில விஷயங்களை கூட அவங்க ரொம்ப எமோஷனலாக பேசியிருக்காங்க. நிஷாவோட எப்படிப்பட்ட இன்டர்வியூவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இதுவரைக்கும் கண்டென்டென்ட் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.